எல்லாரும் நல்லா இருக்கறோம்மா மாரின்னு பேர் கொண்ட நீ மழையா பொழிஞ்சு இந்த மனசெல்லாம் குளிர வைக்கணும் சாய் கல்லுக்குள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லுக்குள்ள அரிசியும் நிலத்துக்குள்ள விளைச்சலும் பொங்கி பெருக நீ தம்மா அருள் செய்யணும் மழை பெய்யணும்னு நாங்க மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அங்க வராம இங்க நிக்கிறீங்களே அவ பேரே மாரி அதனாலதான் அவளும் மனுஷனை போலவே மனசு மாறிட்டா மாரியாத்தா கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல சிவகாமி நம்ம கரப்பேரிய இருக்க இத பாத்தியா பசி பசிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரிச்சு உச்சரிச்சு நாக்கு உலர்ந்து போன நாளைய உலகத்தின் சிற்பிகள் இந்த நாட்டின் வருங்கால மன்னர்கள் இவங்க சிரிப்புலதான் இறைவனை பாக்குறேன்னு சில பேர் சொல்றாங்க இவங்க அழுகையில தான் நான் மாரியாத்தாளையே பாக்குறேன் சரி சரி உக்கர் என்ன அவசர கூட்டம் ஊரோட நிலைமை வர வர மோசமாகிட்டே இருக்குங்க என்ன செய்யறது காலம் எல்லாம் மாடா உழைச்சோம் அந்த உழைப்போட பணமே பண்ணக்காரன் வீட்டுல நெல்லு மூட்டையா அடுக்கி வச்சிருக்கான் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதானுங்க நியாயம் கொடுக்கல என்ன படிப்போம் இல்ல சூறையாடும் வறுமை ஏற்படும் போதுதான்ப்பா மனுஷன் பொறுமையா இருக்கணும் நீங்க செய்ய நினைக்கிறது குற்றம் இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டோம் ஏன் அந்த முடிவுக்கு போனோம் சாப்பிட அரிசி இல்ல பசி பஞ்சம் ஏன் அந்த நிலைமை வந்தது ஊர்ல மழை பெய்யல சாகுபடி செய்ய முடியல ஏன் மழை இல்ல இயற்கை நம்ம கூட ஒத்துழைக்கல ஏன்ப்பா ஒத்துழைக்கல அதுதான் ग्रामे और இந்த பயங்கரமான எண்ணம் இருக்குற வரைக்கும் நீங்க விவசாயியா வாழ முடியாது கொள்ளக்காரனா தான் வாழ முடியும் இந்த எண்ணம் ஊர்ல அதிகமாயிட்டதனால தான் இயற்கையே நமக்கு விரோதமா இருக்கு மனுஷன் தன்னை மறக்காம இருக்கிறதுக்காக மாரியாத்தாலே நடத்துற சோதனை தான் இந்த பசியும் பட்டினி நான் போய் பண்ண ஏஜென்ட பார்த்து ஆக வேண்டியதை கவனிக்கிறேன் எல்லாரும் பொறுமையா இருங்க நடக்கறப்போ பட்டினி பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா ஏன் நாளைக்கு வாங்களேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட்
கை நீட்டி பிச்சை கேட்கும்போது கடவுளையே வாமனாவதான் எடுத்தானா நான் எந்த முனைக்கு நாளைக்கு வர்றேன் அங்க எல்லாரும் பட்டினியா இருக்காங்க பெருக்கு சொக்கா நாட்டான தர்மலிங்க வந்துட்டு போறானே நாளைக்கு அவன் பல்லியா இந்தா இன்னைக்கு வந்தவன்ட்ட எல்லாம் வெத்து பேப்பர்ல கையெடுத்து வாங்கிட்டா வச்சுக்கோ ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வெத்து பேப்பர்லயே கையெடுத்து வாங்கிட்டு இருக்கிறியே அது எதுக்காக பள்ளி ஒருத்தருடைய பலவீனம் தெரிஞ்சாலே நமக்கு பலம் அதோட கையெழுத்து இருந்ததுன்னா அதாவது என்கிட்ட சரண்டர் இந்த பணக்காரன் என்கிட்ட கை கட்டி நிக்கணும் ஏற்கனவே ஏழைகள்லாம் கைய கட்டிக்கிட்டு தான் நிக்கிறாங்க ஏழையாவது பணக்காரனாவது எவனா இருந்தாலும் என் முன்னாடி மரியாதையா இருக்கணும் அதுதான் என் லட்சியம் ஆசை எல்லாம் நல்ல லட்சியம் நாட்டுக்கு ரொம்ப தேவை உட்காருங்க என்ன பட்னி கதை பேச வந்திருக்காங்க வீட்டுல பார்ட்டி ஒண்ணு நடக்கலீங்களே சமாச்சாரத்தை சொன்னங்க ஏழை விவசாயிகிட்ட என்னங்க சமாச்சாரம் இருக்க போகுது ஊரே பஞ்சத்துல கிடக்கு உங்க குடோன்ல அனாவசியமா தேங்கி கிடக்குற அரிசியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு ஊர்ல எல்லாரும் நினைக்கிறாங்க அரிசியா இல்ல 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 ஏற்கனவே விவசாயிங்க எங்கிட்ட கடன் போட்டு இருக்காங்க மேல மேல கொடுத்துட்டே இருந்தா கடனை எப்படி திருப்பி அடிப்பாங்க கடன் நமக்கு திருப்பி வரணும்னா முதல்ல அவங்க சாகாம நாம பாத்துக்கணும் என்னத்த பாத்துக்கிறது எங்கிட்ட இருந்தா கண்ட நாய்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுமா இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்களை பார்த்து இப்படி கேவலமா பேசுறதுனாலதான் கதிர் அறுக்க வேண்டிய அறிவாள் நம்ம கழுத்து அறுக்க பாக்குது இப்படி எல்லாம் பேசினா இருக்கிறது எடுத்து கொடுத்துருவேன்னு பயமுறுத்தி பாக்குறீங்களா ஐயோ நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க பசிக்குதுன்னு கேட்டா பயமுறுத்துறதா வார்த்தம் இது மனிதாபிமான பிரச்சனைங்க தர்மலிங்கமே வந்து வருவில கேட்கறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் கோடூர் இருக்கிற அரிசிய எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்றேன் மழை பெஞ்சு குத்தக பிடிச்சு உழுது திருப்பி கொடுக்கறாப்புல அப்படித்தானுங்க வெரி குட் ரொம்ப நன்றி வரணும் என்ன சாப்பிட்டு போலாமே ஊருக்கு போட்டா எனக்கு போட்ட மாதிரி கண்ணீர் வலிக்கிறவே எங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த மாட்டியா கருணையே கருணை நான் தப்பா பேசுறேன் கோச்சுக்காதம்மா ஜனங்கப்படுற கஷ்டம் தாங்க முடியல அதனால தான் அப்படி பேசிட்டேன் உன்னை தவிர நான் யாரம்மா அப்படி பேச போறேன் அம்மா
சமயம் பார்த்து வந்துட்டியே வா. பெரியப்பா உங்களுக்கு ஒரு கடிதாசம் வந்திருக்கு. யார் எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க, சீக்கிரம் பண்ணுங்களே. என்ன வாசனை பாக்குறீங்க? எழுதுறான் வாசனை இதுல அடிக்குது. உனக்கு ரொம்ப என்ன எழுதியிருக்கான்? படிங்க படிங்க. முடியாது முடியாது. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் படிங்க தா. முந்திரி கட்டைக்கு தாவாடி கட்டுற மாதிரி எனக்கும் இந்த கடிதாசியை நீயே படிக்க சொல்லி. அடி அடி துப்பாக்கியை காட்டுது பட்டாளத்து தாத்தா. சுட வேண்டிய காலம் தான் போச்சே. நான் உங்க பேரன், என்கிட்ட இருக்கு துப்பாக்கி. நான் பட்டாளத்துல 30 வருஷம் இருந்திருக்கேன், ஒரு பயலையும் சுட்டது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பயலையும் புரியல நிக்கிறது இல்ல. நீ தான் நிப்ப படி இல்ல சுட்டுவேன். மகாராஷ்டிரி அண்ணார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அண்ணியார் அவர்களுக்கும் அவன் எழுதியிருக்கான். படிக்கும் போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன். பரிசு வாங்கும் போது நான் அது பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். சும்மா ராஜா மாறி ஜம்முன்னு நடந்து வர ஜோர்னு எல்லாரும் கை. இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். இலக்கிய போட்டியில் குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன், இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது. ஹலோ, என் கத்த வரப்புறாரு. என் கத்த வரப்புறாரு. அப்படியா? ஐயா என்னடி துள்ளு குதிச்சுக்கிட்டு ஓடி வர? இன்னைக்கு பட்டணத்துல இருந்து என் கத்த வர போகுது. அப்படியா சங்கதி? அதான் வீட்டு போற பாண்டி அடிக்கிட்டு வரியா? இந்த அம்மா பூ வச்சு. மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம முன்னேற்றம், அதை பத்தி தான். நம்ம பயிர எல்லாருமே கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான். ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சு எழுத தெரியாது. ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான். ஊருக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா. உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும். பையனே இப்பதானே வந்திருக்கான். கால நேரம்லாம் வர வேணாமா? ஆட்டம் பாக்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வர சாப்பிடும். உனக்கா எனக்கா? ஐயா ஆம்பளை புத்தி காமிச்சிட்டீங்க. அக்கா பெரியத்தானோட நாக்கு ருசிய கனெக்ட் பண்ணித்தா உப்பு புளிகாரம் போட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்.
யாரோ நினைக்கிறாங்க பொண்ணுக்கு. யாரோவா? நான் யாரோவா இல்ல வேற யாரோவா? நினைக்கிறதே ஒருத்தி அது நான் தப்புல உட்கார்ந்துட்டேன். உடைச்சு போச்சு. வலிக்குதா? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதா? என்ன எட்டி பாத்துட்டு இருக்க வக்கி நீர் எட்டி பாரு. தப்பு, நான் எட்டி பார்க்க கூடாது, நேர்லயே பாத்துடுறேன். இந்த சாணக்கியன் புணவு பூன மாதிரி உலாத்தின் இருக்கான். கைய உள்ள உலாத்துறேன். ஏண்டா உலாத்தின் இருக்கான்ற? ஓய் உலாத்துறா பரவாயில்ல, பெணாத்துறா. ஏன் பெணாத்துறா? கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறா அப்படி சொல்லிட்டே உலாத்துறா. கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறா, அப்போ அது பெணாத்துறா இல்லையா? பின்ன பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தான ஒரு நடுக்க ஏற்படும். அந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்திலிருந்து வரப்போதில்ல. ஓஹோ, அதனால வந்த குளிர் ஜுரமோ? இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை? இல்லடா, கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு 5, அதுலயும் பிஞ்சு. இப்ப பட்டத்தை வேற வாங்கிட்டு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், என்கிட்டே சவால் விட்டான்ல. வர வர, இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு. என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுதுரா. இப்ப குழப்பத்துல இருக்கான், வரமாட்டான். இந்த பாரு, இவன் எத்தனை பேர்த்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா? இவன் கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான். அவ முன்னால குடுமையா முடிஞ்சு பூவ வைக்கல. நானு குடுமைய நீர் முடிஞ்சுக்கோ, பூவ நான் வச்சு விடுறேன். ரெண்டையும் நீ செய்ய. சிறிது அதில் உந்தம் இடை சிறிது, நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை. வதன தாளம் புட்டு தக்கிட தக்கிட மேளம், தந்தன தந்தன தாளம், தந்தன தந்தன தாளம், புட்டு தக்கிட கிட மேளம். எட்டமிட்டு நீர் அரைச்ச நாத்து கால நட்டு வச்ச, எட்டமிட்டு நீர் அரைத்த நாத்து கால நட்டு வச்ச, அறுவடைக்கு நேரமாச்சு அம்மாடி, கொஞ்சம் அதிகமாச்சு அம்மாடி. கொடி சிறிது அதிலும் உந்தன் இடை சிறிது, நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாது. தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம், தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம்.
மாய துணையிருப்பா மாலை வரும் அடியோ மகமாய துணையிருப்பா நானும் நடத்தையும் பிழைக்கும் அடி அம்மாடி நானும் நடத்தையும் பிழைக்கும் அடி அம்மாடி காளியம்மா சத்தியம்மா அழகாம் கொடி சிறிது அதிலும் உண்டான் எடை சிறிது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாதோ தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் நடையும் இடையும் கண்டேன் தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட தக்கிட மேளம் என்ன இவங்க ஹார்ன் அடிச்சா கூட கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க விமல் பிடிச்ச பசங்க நீங்க இங்கே இருங்க நான் போறேன் என்ன கண்ணா பயப்படுவானுங்க பையா பாத்து கையில நாத்து கார் வர தெரியலையா எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா மிஸ்டர் குமரன் நீங்களும் நாலு நாத்த தூக்கி வண்டியில போடுங்க வேலை சீக்கிரம் முடியும் நீங்களும் சீக்கிரமா போகலாம் ஓஹோ நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன் பண்ண விட்ட அம்மா ஐயா படிச்சிருக்காங்கல்ல படிச்சிருக்காங்களா புத்தக புழு புத்தக புழுவா சரி அவங்க கிட்ட சொல்லுங்க எங்க ஏர் ஓடுனா தான் அவங்க கார் ஓட முடியும் ஏன் கார் சாவி ஏர்ல இருக்குதா என்னம்மா இது அந்த பையன் நம்ம அட்டாக் பண்ணது சிரிக்கிறீங்க அட்டாக் பண்ணல வக்கீல் சார் அட்ராக்ட் பண்றார் நான் சிரிக்கல ரசிக்கிறேன் மிஸ்டர் குமரே நீங்க இதே ஊர்ல இருக்கீங்க என்னது அப்ப நாட்டாமக்கார தம்பி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஓஹோ நாட்டாமக்கார தம்பியா அவர் என் காலேஜ் மேட் காலேஜ்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார் பேச தெரியாத அண்ணமோ நீங்க பேசுங்க மிஸ்டர் குமரன் ஐ கேன் என்ஜாய் யுவர் டாக் நானும் உங்களை பார்த்திருக்கேன் காலேஜ்ல லேசா ஞாபகம் இருக்கு இனிமே நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் வரேங்க கேட்டியா உன்னை அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் டேய் நம்ம வேலையை கவனிப்பா வண்டியை பின்னாடி எடுத்து விடுங்க அவங்க கார் போட்டோம் மகமாயி எங்க அத்தா பாஸ் பண்ணிட்டாரு தெரியுமில்ல நான் ஒரு பைத்தியக்காரி உனக்கு தெரியாமல இதெல்லாம் உலகத்துல நடக்கும் அனில் குமரன் பாஸ் ஆயிடுச்சா ஆமா தாத்தா குமரத்தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் மட்டும் தான் வேண்டியிருந்தேன் இன்னைக்கு நம்ம பூஜைதான் முதல்ல நடக்கணும் சீக்கிரம் ஆரம்பிங்க தாத்தா என்னைக்குமே உன் பூஜை தானம்மா முதல்ல இது ஆரம்பிச்சது யார் வந்து கரப்பாங்க வாங்க வாங்கம்மா வணக்கம் பூஜாரி கௌரி படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு சீக்கிரம் பூஜை அபிஷேகம் எல்லாம் நடக்கட்டும் ஆயிட்டு பண்ணிமா கொஞ்சம் பொறுத்துக்க முதல்ல அவங்க பூஜையை முடிச்சுட்டு என்ன தாத்தா முத முதல்ல வேண்டுதல் படிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன் அபசகுன மாதிரி யோ பூஜாரி உனக்கு இங்க மணி அடிக்கிற வேலை நினைக்கிறமா வேண்டாமா எங்க பூஜை ஆரம்பிக்காத அங்கமே பேச்சு இல்லைங்க அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க அதை செஞ்சுட்டா ஹாஸ்பிட்டல் விளையாட்டா நாலு வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி அதோட அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாங்க என்ன கையை கட்டி நிக்கல நான் சொல்ல வந்தது பூஜாரி என்ன பேசுற நீ முதல்ல சாதாரணமா போக வேண்டிய விஷயத்தை நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன எதுக்கு விட்டு கொடுக்கணும் நாம ஏழையா இருந்தாலும் நமக்குதான் கடவுள் கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம் அந்தஸ்துக்காக சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம
அதனால ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும்? சாதாரணமா முடியிருந்த பிரச்சனையே நீ வீம்பு விவகாரமா ஆக்கிட்ட. முடிவை கேளு, இனி உன் அபிஷேகங்க நடக்காதே இது உறுதி. என்னது ஏன் பூஜை நடக்காதா? தாத்தா வேறங்க வாணியம்மா ஆத்திரப்படாத. அந்த வேலையே வேண்டாம். பூஜை கூட பாரபட்சமா நீ வழிபடு தாத்தா. சிரிக்கிறா சிரிக்கிற நீயும் பொண்ணு நானும் பொண்ணு. என்ன பார்த்து நீ சிரிச்சிட்ட இல்ல? நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல கண்ணகி. பொண்ணையாரம்மா என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல. நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல, அந்த மகமாயி சிந்த வைக்கல. நான் கும்பிட்டது தெய்வம் இல்ல, அது கல்லு. அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிற ஆசைப்பட்டது கிடைக்கணும். குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகனம் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுமா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அந்தஸ்து பார்த்து. கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது, வாணி மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா யாரும் குழந்தையாள மூஞ்சிய பார், போய் தண்ணி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடி இருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு நடந்தால இனிமே நடக்கப்படாது. சரிங்க.
ஊருக்கே சோறு போடுற நெஞ்ச பொழந்துட்டி ஐயா. ஐயா 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 ஐயா, என் குடும்பத்தை நீங்க தான் தாத்த. பாருமா, உன் தாய் மாமனுக்கு விவசாயிங்க மேல எவ்வளவு பிரியம் பாருமா. ஊரு பூரா கடன் பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாரு. உழைப்பு இவங்களுக்கு, பலன் அவருக்கு. இப்படியே காலத்தை தள்ளுறாரு. சொக்கனாதா, துப்பாக்கி முனையிறதான் காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்காதையா. எதிராளியும் துப்பாக்கிய தூக்கிட்டான்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஜாக்கிரதை அம்மா. உன் தாய் மாமன்கிட்ட சொல்லி வைமா, எங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. படிப்பு முடிச்சிட்டுதான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும். நிறுத்து! என்ன காரியம் செய்ய போய்? தம்ப கீழப்படுங்க. அதான் சரி, நாம இவரை தண்டிக்க வேண்டாம். சட்டம் இருக்கு, தெய்வம் இருக்கு, அது பார்த்து போங்க ஐயா. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வாங்கப்பா, நல்லால மேடை கட்டி செத்தவனுடைய உடம்பு அதுல தூக்கி போடுங்க. பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரியட்டும். வாங்க. எல்லாரும் நெத்தி வேர்வ நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க ஆகிட்டான். நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒண்ணுமே தெரிய. இந்த உலகத்துல தர்ம நியாய பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மளை முழுங்க ஏப்ப விட்டுருவாங்க. ஓஹோ, நீங்க சுட்டுக்கிட்டே போவீங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாதா? இந்த பாருமா, நீ ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி. இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவனா வெச்சாதான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான். கீதையில சொல்ற மாதிரி சொல்றேன், ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட்? நீங்க செய்யற அக்கிரமத்தால இந்த பண்ணைக்கு தானே கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான். பாரியப்பா, எதுவா இவன் தான் சுட்டான். வடுவா, நல்லா இருக்கியா? ஏண்டா சுட்ட? ஏஜென்ட் ஐயாவே, தர்மலிங்கமும் அவங்க ஆட்களுமா சேர்த்து வெட்ட வந்தாங்க. ஐயாவை காப்பாத்த நான் சுட்டேன். நீ ஒரு அப்பாவி. மாமா, நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னுடைய சொத்து சுகங்களை காப்பாத்தானே நான் இவ்வளவு கட்டப்படுறேன். பாவா, அது என்ன தெரியும்? நீ வா சொக்கா. முக்கியமான வேலையா இருக்கிற, பசியா இருக்குதுமா. என் கல்யாணத்துக்கு எந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்கலாம் பாத்துட்டு இருக்கேன். ஓஹோ ஹோ ஹோ, போற போக்க பார்த்தா ரெண்டு வருமா சேர்ந்து பிறக்க போற பிள்ளைக்கே பேரை வச்சு வைக்க போட்டிருக்க. நாங்க உங்களுக்கு முன்னால கல்யாணத்தை பண்ணவங்க, பத்திரிக்கையை நாங்க பாக்குறோம். சும்மா இருங்க தாத்தா, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க கல்யாணத்துக்கு ஓலையில எழுதிருப்பீங்க. குமராத்தான கேட்கலாம்னு பார்த்தா ஆளே காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருக்கோம்? La 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 la.
கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் தோகையர் வாழ்த்து சொர்க்கத்தில் உண்டாகும் சுகராகங்கள் இந்த கனவானது என்று நனவாகுமோ இந்த கனவானது என்று நனவாகுமோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவா பாடட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் சந்தனம் பன்னீரின் அருவி தரையில் நடக்கும் மனம் பரவி மந்திரம் வேதங்கள் முழங்கி மயக்கம் கொடுக்கும் மனம் தழுவி மங்களம் மீண்டும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை பெண் பாதியும் கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி கனி ஒரு தலைப்பாகையான் பாதியும் இன்பமான நாளன்றோ அந்த திருநாள் என்றோ இன்பமான நாளன்றோ அந்த திருநாள் என்றோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணே கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் பால் சாப்பிடுறது வேண்டாம் நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சிருது வேண்டாம் சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பூ உஸ் நம்ம உஸ் உஸ் நல்லா இருக்கு மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தலை உடம்பு உறுத்துது மட்டும் மட்டும்
நாவு கேட்குது. நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடி பாரு, ஊர்ல வயசானவனெல்லாம் வாலிபம் மாதிரி விளையாடுறான், நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா, என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு. நாள் பூரா ஏறு குடிச்சு விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சவா நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி, அவன் என்ன கேட்டான், காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான், பழைய சோத்துக்கு ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில் அப்படி நம்ம கத்திச்சு முடியாம போச்சு. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த நிகழ்ச்சி எல்லாம் என் நினைவுல இன்னும் பசுமையா இருக்கு. நீங்களும் இதே ஊர்ல இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. A very strange coincidence. Sorry, நான் தோல் சாப்பிடறதில்ல. I'm so sorry. ஏதோ ஞாபகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். என்ன கூப்பிட்ட விஷயத்த சொல்றீங்களா? இந்த பண்ணையில ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இருக்கு, அது இடையில சரி வர நடக்கல. இப்ப நான் திரும்ப அது மூலமா ஊருக்கு. Well, well, public service is a good publicity. No, no, நான் விளம்பரத்துக்காக அதை செய்யல. உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் என் கண்ணால நான் பாத்திருக்கேன். அதனால நான் முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சாரி, உங்க ஆஃபரை ஏத்துக்க முடியாததுக்காக அந்த மன்னிச்சிருக்கேன். படிப்பு பொறுத்தவரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான். உங்க கூட சேர்றதுனால, ஐ மீன் இந்த விஷயத்துல எனக்கும் அந்த பெருமையில கொஞ்சம் ஷேர் கொடுங்களேன் ப்ளீஸ். மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா அடிக்கடி இங்க வரேன். நீ வாக்கியன் தலை கூட வெட்டிக்குவேன். கேக்குறதுக்கு நீ யாரு? வலிக்குதா? எரியுது. எரியுதா? துடிக்குது. என்ன களத்து மேட்டு ராணி வெடிக்குது? நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சம் வாங்க. இது பாரு வாணி, கண்ணுல நான் சொல்றதுக்கு ஆளுமா? நீ சொல்றத அந்த பண்ண வீட்டுல போய் சொல்லு. பல தெரிய சிரிப்பா. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? மேல இப்படி பாயிர. நீ ஏன் அங்க போன? யார கட்டிட்டு போன? அது வாணி, அது வந்து வந்து நீ கிருதாவ இறக்கி கொழாமாட்ட கத்துக்கிட்டீங்க, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். பட்டணத்து பழக்கமா? இது பாரு வாணி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லனா என்ன மதிக்காம வீட்டுக்கு ஏன் போன? நான் உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ வாணி, ஆடை மாடு சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை, இவன் நரகத்துக்கு தான் போவான். கடவுள் ஒருத்தர் பாத்துட்டே இருக்காரு. நீங்களும் அப்படித்தான் வாங்கயா. கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போகும் போதும் ஆயிடுதுயா. யோ அமீனா, ஐயா இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா, நீ என்ன திறப்புகளாக வந்திருக்க? ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் உள்ள போவியா? காலை எடுத்து உள்ள வையா. நீ காலை உள்ள வச்சா தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாராத பாரு, சட்டி வாங்கறது வெளியே போற. நீங்க என்ன தரப்போது குடிசையில தொடப்பம் ஒற்ற குச்சி? ஒற்ற குச்சி போடா நீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீர் தனியா நிப்பிற. உங்களுக்கு துணை வேண்டாமா? ஜாகனா துணை இல்ல, எப்படியும் போ போறீர, அவதிப்படுவீரன்னு சொன்ன. அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கராதனோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சுட்ட. அப்புறம் என்ன துணை? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது? பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா அவ்வளோ? ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் உடைச்சு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வரான்னு சொன்னா உருந்து வந்து விளையாட்டு காட்டுறேன் என்கிட்ட. என்னைக்கு உம்மோட சேர்த்தனும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளியில ரெண்டு புழைச்சுக்கிட்டீரு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிராமத்து பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்குதான்,
ஒருத்தி கோணை விரிச்சா ஒருத்தி உள்ள போட்டு அமுக்கலாம் ஒருத்தி உருட்டியா விட்டா பத்து நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியாம போச்சு வக்கீல் என்ன வள்ளிராயகம் எல்லாம் முடிஞ்சதா யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க சேயா ஏழைங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது ஐயா இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன் இந்த வருஷம் திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன் வரட்டுமா நீதானே
கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகாமல் தின்பவர்க்கு மிச்ச வரம்பு ஊரெங்கும் நிலம் இருக்கு உயிர கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகின்பவர்க்கு மிச்ச வரம்பு பூமிக்கு வரப்பு கட்டு பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு ஆசைக்கும் எல்லை கட்டு சட்டம் வந்தாச்சு பூமிக்கு வரக்கட்டு பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு அதாச்சு இங்கே ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்து ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்தாச்சு இங்கே ஆசை வச்சா மோசம்னு திட்டம் வந்தாச்சு ஆதிசக்தி மாரியம்மா ஆளுகின்ற காளியம்மா இருக்கு உள்ள கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகாமல் தின்பவர்க்கு மிச்ச வரம்பு நல்லா பாருங்க கண்குளிர பாருங்க பசியால வயிறெறிஞ்சு போயிருக்கிற கூட்டம் நெருப்புல எரிஞ்சு கிடக்கிற காட்சிய பாருங்க இந்த பாருங்க புருஷனை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு எல்லாம் உங்க வயசு தகப்பனையெல்லாம் இழந்துட்டு நிக்கிற பிள்ளைய இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பாருங்க ஐயோ விதைக்கு விட்டுருந்த நெல்லையெல்லாம் கொளுத்தி விட்டானுளே இதுக்கு இவங்க செஞ்ச பாவம் என்ன ஏழைகளா பிறந்தது பாவமா இல்ல கலப்பே நம்பிக்கிட்டு இருந்தது பாவமா எல்லாம் போச்சு ஐயோ ஐயா நீங்க கண்ணீர் விட்ட அந்த பூமி தாங்காது அழாதீங்க என்னமா செய்யறது இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே அழாம என்ன செய்யறது நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த அக்கிரமத்தை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லைன்னு தப்பு செஞ்சவங்களை நீங்க அப்பவே தண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல கேளுங்கம்மா நல்லா கேளுங்கம்மா ஐயா இப்பதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த ஏஜென்ட் பையன் ரெண்டா பகந்துறோம் அருள் கட்ட பசங்களா வெற்றான்களா
இப்ப எங்க வீடு வாசல் எல்லாம் பணி கொடுத்து நிக்கிறோமே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவரை கேட்க தேவையில்லை, அதுக்கு பதில் நான் சொல்றேன். நீங்க இழந்ததை எல்லாம் என்னால திருப்பி தர முடியல, இருந்தாலும் அதுக்கு ஈடு கட்டுறேன். இனிமே பண்ணைக்குன்னு எந்த நிலமும் தேவையில்லை. நீங்க உழுத நிலமெல்லாம் உங்களுக்கே சொந்தம். எரிஞ்ச இந்த இடத்துல புதுசா ஒரு ஊரையே கட்டித்தரேன். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. உங்களால முடியுமா? முடியும். அந்த தைரியத்துல தான் வாக்கு கொடுத்தேன். வக்கீல் சார், சத்திரம், பால் பண்ணை, பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. அம்மா, நீங்க செய்யற உதவிக்கு இந்த ஊரே நன்றி கடன் பட்டிருக்கு. எனக்கு வக்கு இல்லை, ஆனா வாக்கு இருக்கு. நீங்க என்ன கேட்டால், எதை கேட்டால், எப்ப கேட்டால் என் உயிரையே தியாகம் பண்ணி அதை செய்து கொடுக்க தயாரா இருக்கு. என் தாய் மேல ஆணே, இது சத்தியம்.
இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகமாயி தான் காப்பாத்திக்கிட்டு வந்தா. எங்க ஊருக்குள்ள போலீஸ் வர்றது இதுதானுங்க முதல் தடவை. எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க. திருவிழா நடந்தது, புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சது, அதனாலதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி யார் மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்பல. சோ இந்த விபத்து தற்செயல நடந்தது நீங்க சொல்றீங்க. ஆல்ரைட், உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. பட் ஒன் திங், எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். வர என் வாக்கு மூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது, மன்னிக்கிறது மூலியமா மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும். நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம் சொல்வனே, அதுக்கு இதுதான். வாங்க எல்லாம். இவன்தான் தீ வச்சான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அஞ்சு வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானே. யா பேர் எடுத்துட்டானே. இத ஒண்ண செய்ய, கையில ஓட்டம் விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சுகா ஊருக்குள்ள வந்த தர்ம அடி அடிச்சுதான் கொல்ல போறான். Sacrifice is my service. Service is the only motive. அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம் அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே ஒரு வாரம் வருகிறேன். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரான்னு சொன்ன இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அதை அண்ணிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன தம்பி? உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா? யாரா இவன்? உழுகிறவனுக்கே நில சொந்தம்னு பண்ணையாரம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் ஒண்ணு போக சொல்றேன். போற அந்த சொக்கரை அதை ஏதாவது தில்லுமில்லு பண்ணிட போற. ஏப்பா, நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க உக்காரத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு ஏன் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா சண்டை நிக்கல? இதுக்குத்தான் கால ஆழத்துல ஒண்ணு பிறக்கணும். மறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது, அவனை படிக்க வைக்கிறது கூட நான் பட்ட பாடி என் குடல இருந்து போச்சு. இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீம வைத்தியரை பாத்தியா, உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சளையுமா போயிட்டேன்.
நான் ரொம்ப பெரிய பணக்காரன் நினைச்சிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கறதா சொல்லிட்டாரு. சும்மா விளையாடாத. உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத. நமக்கு உடம்பு தான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்காக இல்லப்பா, எங்களுக்காக. உன்ன நம்பி இந்த ஊரே இருக்கு. தாத்தா, இப்ப சொன்னீங்களே ஏற சுமக்க வேண்டிய இந்த தோள்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்த என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நன்றி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்கு மாட்டிட்டு சேர்த்து விடப்பா. அடடே, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப ராகுகாலம் போயிருக்கும். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்கட்டே? பரவாயில்லையே, என் பேர நான் பேச போற விஷயத்த கூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை போட்டு வச்சிருக்காரு. வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்காக? எதுக்காவா? குமரனுக்கும் மாணிக்கமும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னீங்க. உனக்கு நாங்க 14 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசாச்சு. வாணிய தொட்டில்ல போடுறது நீ என்ன தம்மே? ஏன் தம்பி உண்டாட்டி, ஏன் தம்பி உண்டாட்டி நீ உரிமை கொண்டாடல? அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். பெட்ட பார்க்க மாட்டோம். தேவரையா, ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம் ஐயா? இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா? பணம் வேணும்னு கேட்டாரு. நெல்லு வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்லை எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டோம். அதனால உன் சங்கிலியில் ஒண்ணு காட்டி விடு. எங்க? நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அப்ப இன்னைக்கு வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு இல்லங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சிவகாமி, மத்தவங்க வாழணும் நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கைட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா சொன்ன வாக்கு, உங்க வாதலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலியை கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத கழுத, நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி போட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாளை நெருக்க வீட்டுல இருக்க மனவன் பேசி முடிப்போம். உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டியிருக்காங்க. நான் அதை பார்த்தனா இதை பார்த்தேன். வாங்க வாங்கன்னு வந்து கூட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டுருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமா? முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம், ஆனா நான் நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்களா ஆயிடுவோம். எனக்கும் உங்க கூட ஏழையா வாழத்தான். அப்படி ஆசைப்படாதீங்க. இட்ஸ் அன் இல்யூஷன். எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழ வேண்டாம். இப்படி வலுவில் நான் வந்தாலும் இன்டைரக்டா என்ன ஒதுக்கியே பேசுறீங்களே. உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உங்க உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நோ நோ, உங்க கிட்ட பேச கத்துக்கணும். as a matter of fact, செஸ் போர்டுல விளையாடுற மாதிரி உங்க கூட பேசுறேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். I'm sorry, வந்த விஷயத்த பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தரதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணன் அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வா. இப்ப பேச்ச வச்சு இடபட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. இப்ப விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? ஐ கான்ட் ஜட்ஜ். ஆமா, படிக்க போறன் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரத்துக்கும் என் கூட பேசுறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உத்தரவு தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படிதான் செய்வேன். இந்தாங்க பத்திரம். ரொம்ப நன்றி மிஸ்டர் குமரன். நான் உங்களை பத்தி எண்ணத்தை சொன்னேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம்,
நல்ல படிப்பு இதெல்லாம் ஒண்ணா சேர்றது ரொம்ப அபூர்வம் இதோட அழகு சேரணும்னா அதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம் இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட் உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருப்பார் தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் பாக் யூ மஸ்ட் சீ அங்க பாருங்க கண்ணாடியால எதிரில் உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது முத்துக்குமாரி என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆன்மகள் நீங்க உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க குமரன் சுயம்பரமே நடத்தியிருப்பேனே பயல கொண்டு வந்திருப்பேனே இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா இத பாரு எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி அவனை மறந்துடுமா ஐயோ பாபா அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா என் கூட உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படி அவன் அறையாள விட மாட்டேன் இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன் ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துக்கிறேன் என்ன எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கிறோம் நானும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன் ஏன் நிக்கிறேன் உட்காருங்களேன் அதுக்கு இல்லையா தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன் அவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன் அச்சோச்சோ நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல குழந்தை வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி ஓஹோ அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா இன்னும் நாலு தடவை தான் பாக்கி இருக்கா குழந்தை வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா நட்டாவே என்ன விண்ணப்பம் என்ன உங்களுக்கு இப்பதான் 40 வயசா இருக்கு 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோ நடத்தணும் நீங்க எல்லாம் இருக்கீங்களா ஜாம் ஜாம் நடத்துங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் சின்ன விண்ணப்பம் என்ன சாயங்கால டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமல போட்டா ரொம்ப மக்களமா இருக்கும் அப்ப இவருக்கு வேலை கிடையாது சிக்கல் சண்முக சுந்தரம் எல்லாம் ஊரோடா ஒரு சின்ன சந்தேகம் என்ன என் தம்பி பட்டணத்துல படிச்சவன் கொஞ்சம் நாகரிகமானவன் இப்படி எல்லாம் அதனால என்ன பேண்ட் போட்டு இங்கிலீஷ்லயே வந்துருக்கு சொல்லிட்டா போறது வர வரா பேசிக்கிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு எவரையா இந்த திருமாங்கடி செஞ்சுட்டேன் அம்பி சீக்கிரமே கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு ரோஜா மலை அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமி மலை ஓ குமரப்பா என்ன இப்ப சுத்திட்டு இருக்கிற பத்திரத்தை வாங்க போனவனை காணலன்னு அண்ணு தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா ஏன் இப்படி குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க தம்பி வந்துடும் நீங்க சாப்பிட வாங்க ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன அவசரம் வரேன் ஐயா பன்னேரம் வந்துட்டாங்க யாரு பன்னேரம் 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 வாங்கம்மா வாங்க இந்த ஏழை பிடிச்சிக்கு நீங்க வரணுமா நிக்கிறீங்களா உள்ள பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்காக தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே அவன் வரலையா வந்தாருங்க பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன் நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா யாருடைய வேலைக்காரு யார ஏவரம் கொஞ்சம் கூட பொறுப்புல இருப்பேன் சிவகாமி அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா நீங்க உட்காருங்கம்மா பரவாயில்லைங்க ஐயோ பரவாயில்ல உட்காருங்க பெரியவங்க நீங்க அதான் பண்பு அதான் பண்பு பரம்பரை அடக்கம் பாதி படிச்சதுனால வந்த மரியாதை பாதி ரொம்ப நல்லா இருக்கணும் நான் உட்காந்துட்டு நீங்க உட்காருங்க இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும் அம்மா உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில வாழ்ன ஏழை விவசாயிகளுக்கு கூலிய ரொம்ப உயர்த்தி கொடுத்தார் இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வேண்டாங்க உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு போய் சாப்பிடுங்கம்மா நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் கௌரி விரதம் எடுக்கிறதே
முக்கியம் பச்சை குழந்தை வந்து குறப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதா என்னுடைய பழக்கம் உதவி எனக்கு உண்டுங்கிறீங்க உதவியா உத்தரவு போடுங்க நீங்க மனசுல யார நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பண்ணையார் பண்ண கட்டிக்கிறது கசங்குதான் உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே சம்மதிக்க வைக்க நீங்க சொல்லுங்க அவசரப்பட்டாச்சு ஐயோ இது கல்யாண விஷயம் பாலம் தாட்டக்கூடாது ஆரண கஞ்சி பழம் கஞ்சி ஆயிடுதம்மா அந்த பழம் கஞ்சி தான் எனக்கு தேவை அது உங்க வீட்டு பாத்திரத்துல வேணும் தருவீங்களா புரியலையம்மா எனக்கும் தான் புரியல இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது இதுல வெட்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு தாராளமா சொல்லுங்க வெட்க மட்டுமில்ல அதுல என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு அதனால தான் சொல்லுங்க சொல்லுங்கிற எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்மதேவனா இருக்கு அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயத்தனா இருக்கணும்னு சொல்றீங்க அப்படித்தானே என்ன கண்ணியார் மகளா நினைக்காமே ஒரு பண்புள்ள மலையா நடத்துறவரா இருக்கும் அவ எங்க இருக்கான் சொல்லுங்க இப்பவே போயிட்டு வந்துடுறேன் நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்க இங்கயா நீங்க யார சொல்றீங்க உங்க தம்பியே ஏன் தம்பி வாழ்க்கை எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே என் நிலைமை உங்களுக்கு புரியலையே என் சொந்த பங்களாவில் பணத்துக்காக என்னை எதுவும் செய்ய தயாரா இருக்கிறாங்க எனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு நீங்க என்ன வாழ வைப்பீங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு எங்க அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் நீ எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உயிரையே கூட தரதா சொன்னீங்களே ஒரு வாக்கு சத்திய வாக்கு அதை நம்பித்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் என்ன யோசிக்கிறீங்க என்னவா அம்மா அம்மா நான் எத்தனையோ பஞ்சாயம் பண்ணிருக்கேன் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்தது இல்லம்மா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா சாவித்திரியும் கைகேயும் ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி தோணுது அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப வசத்தால் அந்த நிலைமைக்கு வந்தாங்க ஆனா நான் அப்படி இல்லை ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க எனக்கு நல்லா வேணுமா இந்த தர்மலிங்கத்தேவருக்கு சத்தியம் பண்ணிதாம்மா பழக்கம் ஆனா இப்பதான் புரியுது சத்தியம் பண்றது பெருசு இல்ல சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியம் பண்ணணும் அதுவும் நீ தான் எனக்கு புரிய வச்ச இது எனக்கு ஒரு சத்திய சோதனை என் தப்பு தம்மா என் தப்பு இல்லைங்க உங்க தப்பு இல்ல அது என் தப்பு தராதரம் பார்க்காம பேசுற பேச்ச பார்த்து நான் ஏமாந்துட்டேன் அம்மா இவரை பார்த்தா அப்படி சொல்றீங்க இல்லம்மா என்னையே நான் சொல்லிக்கிறேன் ஊரறிய நீங்க கொடுத்த சத்தியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைன்னு இப்பதான் புரியுது நீங்க சத்தியம் பண்ணதுக்காக சங்கடப்பட தேவையே இல்ல அட சத்தியமே பண்ணலன்னு சொல்லுங்க ஊர்ல உங்களை மீறியா பேசிட்டு போறாங்க ஏதோ பண்ணையார் மகளை ஏமாத்துறதுக்காக காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்க செஞ்ச தந்திரம் பொய் சத்தியம்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பலைங்க என் வாழ்க்கை நாத்து பண்ணாலும் பரவாயில்ல நீங்க நல்லா இருக்கு நான் வர்றேன் அம்மா நில்லுமா நான் செய்த தவறு நான் தான் அனுபவிக்கணும் சத்தியத்துக்கு இப்படித்தான் ஒரு சோதனை வரும்னா அது எனக்கு சர்வ சாதாரணம் சர்வ சாதாரணம் அம்மா அம்மா அம்மா
அவளுக்கு என்ன வேலைக்கு விட்டுட்டு அப்படித்தானே தாத்தா அந்த தாலி எங்கிட்ட கொடுங்க நான் வாணி எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க விவசாய பெருங்குடி மக்கள் கிட்ட சொல்லிடுங்க எனக்கு என் தம்பிக்கு சண்டை என் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட மாட்டான் பாவம் பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டு தனியா போயிட்டான்னு சொல்லிடுங்க அடப்பாவி சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டியே இனிமே நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரியாகும் வேண்டாம் என் வார்த்தையை தட்ட மாட்டியே என்னை மதிக்க வேண்டிய நேரத்துல பிரிக்கிறாங்க இந்த ஏழை ஜனங்க பாரா சின்ன பிள்ளையில இருந்து உன்ன தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவங்களா டேய் உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறுதான் போட முடியும் ஆனா கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா இவங்களுக்கு சோறு கிடைக்கும் டேய் உனக்கு காதல் பெருசா இவங்களுக்காக செய்யல தியாகம் பெருசா ரெண்டு ரவுண்ட் முடிவு பண்ணி நீ இவங்கிட்ட சொல்லு போ தர்மலிங்கம் முடிவை மாத்திக்கவே முடியாதா தாத்தா மாத்திக்க முடியாதுன்னு இல்ல மாத்தவே முடியாது ஐயா என்ன சத்தியம் நேர்மை அதையெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன அனுகுணமா சித்திரவதை பண்றாங்க ஐயா என்ன ஐயா சத்தியம் சாவு கிடையாது பிரியத்தா நீங்க வேணும்னா சத்தியத்தால எங்களை சாகடிக்கலாம் ஆனா ஒண்ணு தானுக்காக நான் சத்தியாகிரகமே பண்ணுவேன் வழி இவங்க மாதிரி என்னால உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது முடிவெடுத்தா அத்தான கடத்திக்கிட்டு போய் தாரி கட்டுவேன் அது நடக்காது ஏன் ஊர்ல நான் நடமாடணும் அப்போ நான் சாகணுமா தேவையில்லை எது தேவையில்லை உங்க அனுமதியா இல்ல சத்தியமா வழி என்னையா எதிர்த்து பேச எதிர்த்து பேசல பிரியத்தா நீதி விசாரணையில பேர் போற இந்த நாட்டாம தர்மலிங்கத்தை அவரை மதிச்சு எனக்கு நியாயம் கேட்கிறேன் அந்த கௌரி ஊர்ஜித பண்ணிட்டாரம்மா அதே ஊரையில அப்சாரோட அடிப்பாடுல அவர் தான் என் புருஷன் கேட்டு உங்ககிட்ட எல்லாம் பதில் சொன்னேன் நாளைக்கு வெளியில நான் எப்படி தலை காட்ட முடியும் இவங்க பாத்தீங்களா எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே இது உன் கல்யாணம் இல்ல எங்க வீட்டு கல்யாணம் நாங்களே முன்ன நின்னு நடத்தி வைக்கிறோம்னு வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்ன நல்லா புரிஞ்சவங்களுக்கு என் சொல்லோட நாணயம் சொல்லித்தானா தெரியணும் எனக்கு வாக்கு ஒன்று தான் முக்கியம் அதை கொடுக்கறதுல நாக்கு ஒன்னா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வழி உங்க வாக்குப்படிய பார்த்தாலும் நான் தான் முதல் ஆளா நிக்கிறேன் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன் எட்டி எட்டி உதச்சு நான் தொட்டில விளையாண்ட போல இருந்து இவதான் என் தம்பி சம்சாரம்னு நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அந்த வாக்கு இப்ப நிறுத்துறேன்னு சொல்ற என் கல்யாணத்தை எத்தனை தடவை உங்க மனசுல எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க அதே மனசுல என்ன எடுத்துட்டு கௌரி அத்தாருக்கு ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பாரா வெட்டியாக்க பாக்குறீங்க இல்ல ஒரு ஊரே நல்லா இருக்கணும்னா ஒரு இனமே வாழணும்னா தனிப்பட்ட ஒருத்தர் பலி கொடுக்கறதுல தப்பு இல்ல தாகத்துக்கு தண்ணி கேக்குறப்ப கூட குழந்தையாலே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு தானே செல்லமா சொல்லுவீங்க இப்போ அந்த குழந்தையாலையா பலி கொடுக்கறதுல தப்பு இல்லன்னு சொல்றீங்க சொல்லுங்க பெரியப்பா சொல்லுங்க ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா அம்மா தாயே அழுதழுது கேட்கிற எனக்காக இல்லாட்டி போனாலும் உழுது உழுது ஓடா போயிருக்கிற இந்த ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காகவாவது நீ குமரனை விட்டு கொடுத்தாயே நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நீங்க குழந்தையானா யார வேணும்னாலும் ஏத்துக்கலாம் ஆனா நான் அத்தா அண்ணன் குமரனை ஒருத்தரத்தான் ஏத்துக்க முடியும் நான் ஏழைதான் அதாவதுதான் கேடுப்பாரு கைப்பிள்ளாதான் ஆனா எனக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்குள்ள கௌரவம் இருக்கு அதோட கற்பம் இருக்கு உனக்கு குமரன் தானே வேணும் இந்த உன் கையாலேயே என்ன வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குமரனை கூட்டிட்டு போ செஞ்சு வச்சா அந்த பண்ணையார் மகளுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க இல்லாட்டி சாகவே தயாரா இருக்கீங்க அப்படித்தானே உங்க நேர்மைக்கும் நாணயத்துக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் உனக்கே இவ்வளவு பெரிய பேர சின்ன கழுதிக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
நாங்கள்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த பயில கேளாம பேச நாங்க விட மாட்டோம். தேவரையா, நீங்க தர்மராஜாவோட மறுபுறம் இந்தாங்க உங்க சக்தி, அது நழுவக்கூடாது. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடும் போறேன். அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். வாணியை கூட்டிக்கிட்டு ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். கர்மலிங்கங்கிற தெய்வத்துக்கு சத்தியமோட கோயில் மட்டும்தான் இருக்கணும். தம்பிங்கிற பேர்ல பழைய அவமானம் ஏற்படக்கூடாது. மரியாதை இந்த இடத்துக்கு. நான் பழைய பட்டாளத்தான், நான் சொல்றத மீறினீங்க, நான் எந்த முடிவுக்கு போறேன்.
மானசீகமா கல்யாணம் பண்ணிட்டு மணமகளாக முன்னாடி நமஸ்காரம் பண்றேன். என்ன தீர்க்க சுமங்கலியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, பெண்ணுங்கிற வார்த்தைக்கு முழுமையே அவ கழுத்துல தானே இருந்ததுதான் பூரணமாகுது. அம்மா, எனக்கு அம்மா அப்பா ஊரு உறவு எல்லாமே நீ ஒட்டிதான். இந்த மங்கன தாலிய நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணமே உடம்பை சரி கொடுத்தாலும் உரிமையை விட்டு கொடுக்கலன்னு ஊருக்கு ஊர்ச்சிதம் பண்ணிட்டான். இத பாருமா, நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் சாட்சி. நீ என் ஆத்துல வச்சே தெரியும். ஓஹோ, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்களே, அந்த மாதிரியா தாத்தா? அடைய மறந்துட்டேனே, நேரமாச்சே, அத்தான பாக்கணுமே, நான் வரேன் தாத்தா. அவன் என்ன செய்யறான்? ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்தாங்க, நீங்க வந்தவங்களுக்கு கவனிங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா? ஓஹோ, பூஜை வேளையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டுல வாணி பூந்துட்டாளேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பெரியதா, உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறப்பல எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் பெரியதா, கல்யாண விஷயத்துலதான் ஏதோ காரணமா முடிவு மாத்தீங்க. சரி, அதுக்காக என்னையே கல்யாணத்துக்கு கூப்பிடல? மறந்துட்டீங்களா இல்ல வெறுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதே நான் கல்யாண பொண்ணா இருந்தப்போ முத முதல்ல புது துணியோட ஓடி ஓடி வந்து உங்களை பார்த்தனே. ஆனா நீங்க இதுலயே புரியுதில்ல, நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு உண்மையான பாசம்? அடடா, சந்தனத்தை சர்க்கரையோட கலந்துட்டீங்களே. சந்தனத்துக்கு வாசனை மட்டும்தான் இருக்கு, சுவை இல்ல. சர்க்கரைக்கு சுவை மட்டும்தான் இருக்கு, வாசனை இல்ல. கௌரிய குமரனோட சேர்த்த மாதிரி சேர்த்துட்டீங்களே. நாளைக்கு காலையில கல்யாணம், அதுக்கப்புறம் குமர அத்தான நான் பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது. அதனால இப்ப ஒரே ஒரு தடவை அத்தான பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படாதீங்க பெரியத்தா, நீங்க போட்ட சத்தியோங்கிற வேலைக்கு அந்த பக்கம் நின்னுதான் பார்ப்பேன். நேரமாச்சுப்பா, மனசு திடப்படுத்துக்க. நம்ம வீட்டுல நாங்க பெரியவங்களா இருந்து நடத்துற முதல் கல்யாணம்ப்பா. இங்க பாரு, ஊர்வலத்துக்கு நேரமாச்சு, இந்த ரகைகள்ல போட்டுக்கறியா? வாணிகையே புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்திருக்கேன். குமரப்பா, இனிமே இந்த வாணிய நினைச்சு நீ குழம்பவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாணி? ஆமா, மகமாயி சன்னிதானத்துல பார்த்து வச்ச முகூர்த்தத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன். நீதான் எனக்குள்ள நினைச்சிருக்கியே. இது பாரு, துக்கம் கோபம் வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம்தான்,
எல்லாத்தையும் மறந்துட்டு கலகலப்பா இருக்கு. எனக்கு தெரியும் என்ன தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு. இதானே கூடாதுங்கிறது. போட்டுக்கோ. ஐயா, ராஜா மாதிரி இருக்கையா. கண்ணு பட்டுற போதே வெட்டி போட்டு வைக்கிறேன். Hey!
இத்தனை அவர் போட்டதா நான் எடுத்தேன் நீ பத்தியா நான் போட்டது அவர் எடுக்கிறாரு இங்க தாயா சோஷியலிஸ்ட் திருவே இருந்து சோஷியலிசம் கட்சி கட்சி எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருந்தா கண்ணு கூட தோண்டி போடுவேன் டேய் என்னது காரடா கார் எடுத்து உம்மேலே போட்டேன் ஏமேலே போட்டியா ஏற வந்தியே Thank you. இதுல என்ன கொஞ்சம் தருவீங்க எதிர்பார்த்து ஓ ஐம் டெரிபிலி சாரி நீங்க சொல்லவே இல்லையே தாங்க முதலாளி மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வந்தது நீங்க சாதிக்கிறது மூலமா இந்த ஒருத்தரை பாதிக்க வைக்கிறீங்க மனசுல இருக்கணும் நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல 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 நினைச்சு பார்க்கவே முடியாத துரோகத்தை செஞ்சு நீங்க எங்க அண்ணன் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு சாதமாக்கிட்டு வாணியோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே வாணியா யாரு யாரா கோவில்ல தட்ட தட்டி விட்டு அவமானப்படுத்தினீங்களே அவ கே முறப்பொண்ணு அவளை பழி வாங்கிட்டீங்களே இல்ல எனக்கு தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப நீங்க சொல்லி தனக்கு தெரியும் தெரியாம நடந்து போன தவறுக்காக என்ன மன்னிச்சிடுங்க ஒரு கை குறையுத அதான் நான் இருக்கேன் போடுங்க நீங்களா பரவாயில்ல போடுங்க ஜோக்கர் வந்து பாஷமா மாத்தி ஜோக்கர் இல்ல இது ராஜா ஆடல ஜோடியே சேரல அப்புறம் எங்க இருந்தார் தம்பி தம்பி கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு பொண்ணு மாப்பிள்ளைய மறுபடி அழைக்கிறது நம்ம வீட்டு பழக்கம் மாமா எஸ் ப்ளீஸ் நம்ம வழக்கம் எப்படி ஹனிமூன் தான் 50,000 60,000 கையில் எடுத்துட்டு வைக்கிறது இந்த பக்கம் ஹவாய் அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து எங்கேயாவது பறந்து போக வேண்டியது நிலவை பார்த்தோன்னே பட்டுன்னு கீழே இறங்கி தெரிஞ்சா ரெண்டு பாட்டு பாடி ஓடி ஓடி பிடிக்கணும் அப்படி வெல் அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருக்கோம் ஓகே கௌரி சம்பந்தி தாம்பூரத்தை எடுத்துக்கிட்டு புரியல நம்மள போன் சொல்றேன் வாணி பெரிய தான் வந்திருக்கம்மா
வாணி, ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை? கேள்வியா வாழாரு எனக்கு, பதில் சொல்ல தெரியலையே பிரியத்தான். என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி. ஏ, நான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்க பிரியத்தா? இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா? நாங்க உங்க தம்பிய பாக்கறதே இல்லையே. ஓ, பாக்கலேனாலும் நினைக்கிறேனே, அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே, ஏ இந்த உலகத்தை விட்டே ஓடி ஆடி விளையாடுற பொண்ணு அவன் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டேம்மா, அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பாத்துக்கணும். நிக்க வச்சு உன் தம்பியை கடத்திட்டு போய் கோயில்ல தாலி கட்டிக்குவேன்னு சொன்னா.
அடே பவர் சின்ன பொண்ணுக்கு என்ன தைரியம் என்ன தைரியம் அந்த தைரியம் எனக்கு இல்லையே நான் கோழையாயிட்டேனே தப்பு என்னதில்லைம்மா தப்பு என்னதில்லை சத்தியங்கிற விலங்க நானே என் மனசுக்கு போட்டுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பாப்பா காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனா பாசத்தோட பிரிவு ஐயோ தாங்க முடியல என்னால தாங்கவே முடியல என்ன அப்படி பாக்குற என்னடா தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கானேன் பாக்குறியா இதையே நீங்க தூக்கத்துல பேசும் போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க வேற என்ன செய்ய சொல்றேன் என் குமரல நான் யாருகிட்ட கொட்டி அழுவுறது எனக்கு நானே ஆர்டர் சொல்லிக்க வேண்டியது ஐயோ வாழ வேண்டிய பொண்ணை வாழாம செஞ்சுட்டே வாங்க என்ன தொந்தரவு பண்ணிட்ட போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொஞ்சாதிக்கு நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன எங்க நீங்க உங்க தம்பி உங்களை வரச்சனா யாரு புது பண்ணையாரா என்ன கூப்பிட்டு மாட்டாரே உங்களை கையோட அழைச்சிட்டு அப்படியா சுகாமி என் துண்டு கொண்ட கௌரி ஏன் இங்க உட்கார்ந்துருக்க என்ன நடந்தது அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியத்தை என் பேச்சு திறமையால கட்டுப்பட வச்சு இன்னைக்கு உங்க தம்பி என் வார்த்தையை வச்சே என்னை கெட்டான நிலைமை காணாக்கிட்டார் என்ன சொல்றாரு அந்த பெரிய மனுஷன் தீ பிடிச்சப்போ ஜனங்களுக்கு நான் கொடுத்த நினைத்தேன் அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும் எங்க இருக்காரு என்ன வக்கீல் சார் நிலத்தெல்லாம் திருப்பி கேட்கிறோமே லீகலா நம்ம பக்கம் சாதகமா இருக்கா என்ன அப்படி கேட்டீங்க நில பத்திரத்தை கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணியா கொடுத்தோம் இல்ல தானமா கொடுத்தோமா அனுபவம் பாத்தியா தானே கொடுத்தோம் நிர்வாகம் மாறும்போது உடமைய கேக்குறதுல தப்பு இல்லைங்க நம்ம பக்கம் எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளை காலக்குள்ள நிலம் என்கிட்ட வந்து சேர்ந்தாகணும் என்னப்பா உனக்கு என்ன தலையில கோளாரா இல்ல என்ன அவமானப்படுத்தணும்னே தீர்மானம் பண்ணிட்டியா என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏப்பா ஊரோட பழி பாவத்துக்கு ஆளாகிற நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர் நான் இந்த பண்ணைக்கு போற அட்டர்னி அந்த முறையிலேயே பேசுவோம் நிலத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும் நிலத்தை எங்க கிட்டையும் பவர உங்ககிட்டையும் கொடுத்த அந்த மகராசி அதை திருப்பி கொடுன்னு எங்க கிட்ட கேட்கல ஐயா பண்ணையாரு நாட்டாமக்கார் நான் ஒண்ணு சொல்றேன் இந்த பதவியில நான் இருக்கிற வரைக்கும் நிலங்களை கேட்கத்தான் செய்வேன் என்ன ஒண்ணு செய்ய சொல்லுங்க இந்த பதவியில இருந்து என்ன விலக்கிட சொல்லுங்க அதாவது கணவன்கிற பதவியில ஒண்ணு நிலம் இல்ல விவாகரத்து எது சரி எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யட்டும் ஆமா நில பிரச்சனை பொது பிரச்சனை அந்த நிலத்தை அடையறதுக்காகத்தான கூட பிறந்த தம்பியை விற்க துணிச்சிங்க இது என் குடும்ப பிரச்சனை ஐ மீன் சொந்த விஷயம் அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும் நாட்டாமக்கார் உங்க தம்பி என்னைக்கோ செத்து போயிட்டான் நீங்க பாக்குறது பண்ண மாப்பிள்ள மிஸ்டர் குமரன் கேர் ஆஃப் மிஸ்ஸஸ் கௌரி வக்கீல் சார் உங்க பண்ண விட்டு அம்மாவை டிசைட் பண்ண சொல்லுங்க ஒண்ணு நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்ல விவாகரத்து குடும்பம் நடத்தி பார்க்கத்தான் கொடுத்துருக்கிறேன்
அவன் நெற்றியும் கழுத்தினால் நிறைஞ்சிருக்கிறது பொறுக்கலையாமா? அபிஷேகத்தால் மட்டும் மனசு குளிரவனா சனி? இப்ப உனக்கு ஒரு உயிர் தேவையா? மக உங்ககிட்ட மாங்கிற பிச்சை கேட்கிறேன், மடி பிச்சை கேட்கிறேன்மா, மடி பிச்சை கேட்கிறேன். கெடுதலும் வராது, உங்க தம்பி பழச்சிட்டாரு, அது சொல்றதுக்குத்தானா இங்க வந்தேன். அம்மா நல்ல வார்த்தை சொன்னம்மா. நம்பன உங்களுக்கு மகமாயி இந்த வார்த்தை தான் சொல்லுவோம். உறவை கூட மறந்துட்டு ஊருக்காக சொல்லடி பட்டீங்களே, அந்த ஊரும் உறவும் உங்களை நல்லா புரிஞ்சு. நீயும் என் கூட வாமா. நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க புறப்படுங்க. பாணியோட பிரார்த்தனை படிச்சிருச்சு, மகமாய் மனசறிக்கிட்ட. ஆமா, அவரு கூட வாழ வேண்டியது வாணிட்டா, வாழ வைக்க வேண்டியது என் கடமை. அவளை சௌபாகியவதி அத்தான் கூட வாழ வச்சே தீர்வேன். குமரா, 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 மன்னிக்கிறதுக்கு என்ன பார்க்க? நீ அமைதியார். எனக்கு வாணிய பார்க்கணும் போல இருக்கு. வாணிய கூட்டிட்டு வரப்பா. இதை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் வரங்கப்பா. என்னாச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தேன், குமரன் போச்சுட்டாலும் சொல்லிட்டு தானே வந்தா. என்ன சொல்றீங்க வாணிகரன்? ரொம்ப நேராச்சப்பா. என்ன சொல்றீங்க? நான் பார்த்தேன், என்கிட்ட பேசிட்டு போனா. போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாளா? அம்மா நீ அடங்கிட்டியா? அம்மா பெண் பரப்புன்னா என்னன்னு உலகத்துக்கு புரிய வச்சுட்டு போயிட்டியா? அம்மா இனிமே பெரியத்தான்னு என்ன வாய் நிறைய கூப்பிட மாட்டியா? அம்மா யாரும் அழக்கூடாது. அந்த மாரியாத்தாலே என் குடும்பத்துல பொண்ணா பிறந்து வாழ்ந்திருக்கான். நான் செய்த சத்தியமே ஜோதியாகி அந்த ஜோதியில மறைஞ்சு போயிட்டான். என் தெய்வமே, தாயே, மாமாயி, சத்தியம் வாழ, தர்மம் வாழ, யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள்,
யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள் அன்னை யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாள் யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாள் கதை முடித்தாள்